இந்தாங்க டீ எடுத்துக்கங்க. தேங்க்ஸ். தேங்க் யூ. நீங்க டீ சாப்பிடலையாண்ணா? வரும்போ சத்யா இந்த கொண்டு வர. அத்தை உங்களுக்கு கொண்டு வாமா. டீல சக்கரை இருக்குங்களா? நீங்க இங்க வந்து ஒரு 7 டூர்ஸ் இருக்குமா? 15 வருஷம் ஆச்சுனே. 15? அதான் உங்களுக்கு எல்லாம் புதுசா இருக்குது. எப்படி இருந்த இடம்னா அப்படியே கண்ணுக்குள்ளே நிக்குது. அப்பா டிரான்ஸ்ஃபர் ஆனப்போ ஊரை விட்டு போனது. அப்புறம் ஸ்கூல், காலேஜ், படித்து முடிச்சதும் வேலையை தேடணும். கிடைச்ச வேலையை தக்க வச்சுக்கணும். நேரமே கிடைக்கல. இப்போ தான் டைம் கிடைச்சிது. அப்பா அடிக்கடி இங்கே வருவார், நிறைய சொல்வார். இப்போ தான் புரியுது. அப்பா பற்றி சொன்னோன்னு தான் ஞாபகம் வருது. நீங்கள் ஏதோ படம் எடுக்க வரீங்கன்னு சொன்னார். படம் இல்லைண்ணே, ஷார்ட் ஃபிலிம். அதாவது குறும்படம். இந்த இவங்க தான் எடுக்க போகிறாங்க. பழைய கிராமத்தை பற்றி எடுக்கணும்னு என்கிட்ட சொன்னாங்க. அதான் எங்கேயோ போய் எடுக்கிறதுக்கு நம்ம வாழ்ந்த ஒரு கிராமத்துலேயே எடுக்கலான்னு சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது ஊரே மாறி இருக்குன்னு. முன்னாடி ரொம்ப பெரிய கிராமமாக இருந்தது. இப்போ தெருவாக கூட இல்லை, ஒரே முள்ளு கடை இருக்கு. எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்தீங்களா? பார்த்தேன். நம்ம வீடு மாதிரி கொஞ்சம் வீடு தான் இப்போ இங்கே இருக்கு. பெருசாக யாரும் ஊருக்குள்ளே இல்லை. பக்கத்தில் இருக்கிற வீடு போஸ்ட் மாஸ்டர் வீடு. அவர் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் குடும்பத்தோடு இங்கே தான் இருக்கிறாரு. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற வீடு உங்கூட படித்தானே குள்ளம்மா ஹென்றி, அவன் வீடு. அவன் வந்து வீட்டை கைமாற்றி விட்டு வெளியூர் போயிட்டான். உங்களுக்கு அந்த கணக்குள்ள தெரியும்ல, அப்பா கூட இருப்பார். அவர்கிட்ட 5 போட்டு இருக்கு. அவர் குடும்பத்தோடு இங்கே தான் இருக்கிறாரு. அதனால தான் அவர்கிட்ட நிறையா பேர் வேலை செய்கிறாங்க. கடைசியாக இருக்கிற வீடு அது அந்தோணி வீடுரா? ஆ, அந்தோணி வீடு. ஆமாம். நீங்கள் எதுவும் போட்டு வாங்கிவில்லையாண்ணே? இப்போ தான் அவர் போட்டு வாங்கி விட்ருக்கு. எத்தனை நாளைக்கு அடுத்தவன் நம்பியாக வாழ்கிறது. அதை வச்சு தான் இப்போ போல போடுது. அப்பப்போ மெக்கானிக் வேலையும் பார்க்குறேன். நான் படித்த மெக்கானிக் படிப்பு இப்போதான் உதவுது. நாம தான் கஷ்டப்படுறோமேனு இவனை படிக்க வச்சா இவன் இந்த போட்டையும் கடலையும் விட்டு எங்கேயுமே வெளியே போக மாட்டேங்கிறான். என்ன பண்ணுறது, எல்லாம் இந்த மண்ணோட சாபம். ஏன் தம்பி, எங்கள் வீட்டை பார்த்தீங்களா? பார்த்தோம். எப்படி கிடக்குது பார்த்தீங்களா? வீடு போனதும் அங்கங்கே வீடு வாடகைக்கு தேடிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் அப்பா சொன்னார், நம்ம வீடு பூட்டி தானே கிடக்குதே, நீ எடுத்துக்கப்பா, உன் வீடு மாதிரி பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னார். அப்பா மனசு யாருக்கும் வராது தம்பி. இதில் நம்ம இருக்கு, சும்மா பூட்டி கிடக்கிற வீடு தானே. இல்லை தம்பி, ஒருத்தவங்களுக்கு கஷ்டம் வரும்போது தான் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரியும். அப்பா மட்டும் அந்த நேரத்தில் உதவி பண்ணலன்னா நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம். நீங்கள்லாம் நல்லா இருக்கணும் தம்பி. இந்த ரூமில் தான் நீங்கள் விட்டு போன பொருளெல்லாம் இருக்குது. அது அப்படியே பூட்டி கிடக்கு. இப்போ தான் ஓட்டம் மாற்றிருக்கு. இன்னும் செவத்துக்கு வெள்ளையே அடிக்கல. இனிமேல் தான் அடிக்கணும். எதுவும் மாறாமல் அப்படியே வச்சுருக்கீங்க அண்ணே. அந்த எம்ஜிஆர் சிலையை எப்பண்ணா வச்சாங்க? எந்த சிலை? அந்த சமத்துவ கூட பக்கத்தில் எம்ஜிஆர். ஓ, அதுவா? இங்கே இருக்கும்போது இல்லையா? எனக்கு தெரிஞ்சு இல்லைண்ணே.
வேற யாரு அவரோட ரசிகர் தான் வச்சாங்க. அதான் அவருக்குன்னு ஒரு பெரிய கூட்டம் நம்ம ஊர்ல இருந்துச்சு. அண்ணா அந்த மசூதியும் கோயிலும் பக்கத்து பக்கத்துல இன்னும் என் கண்ணுக்குள்ள அப்படியே இருக்குதுண்ணே. எவ்வளோ மோசமா பாழறிஞ்சு போயிருக்கு. ஓ பாத்தீங்களா? அந்த இடம் ஞாபகம் இருக்கா? இருக்குண்ணே. அதை எப்படின்னா மறக்க முடியும். ஆடி மாசம்னா அம்மன் கோயில கூழ் ஊத்துறதும் இந்த பக்கம் மசூதியில கஞ்சி ஊத்துறதும் எப்படி சந்தோஷமா இருந்த ஊர்னே. நம்ம தான் இந்த மாதிரி பிரிச்சு போகலையே தம்பி, யார் கண்ணு போட்டுச்சோ தெரியல. எல்லாரும் செதிஞ்ச ஆளுக்கு ஒரு திசையில இருக்கும். அண்ணா அண்ணா என்னடா, நம்ம ஜாஃபர் போட்டு ஸ்டார்ட் ஆகலையா? உங்களை வர சொன்னாங்க. சரி வரம்போ. நீங்க இங்கே இருங்க, அதை நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிண்ணா. நல்லா கவனிச்சிக்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. ஐயா சார் வா. நீங்க போங்க, நான் வரேன். சீக்கிரம் வாடா. வாங்களே கொல்லை பக்கம் போகலாம். பார்த்து வாங்க. என்னையா போட்டோ எடுக்கிறீங்க? கொஞ்சம் சரிங்க. இதெல்லாம் வேணாங்க. அம்மா உங்களுக்கு எவ்வளோ பசங்க? ரெண்டு பசங்க. எங்க ஸ்கூல் போயிருக்காங்களா இவ்வளோ சீக்கிரமா? மெட்ராஸ்ல எங்க அப்பா வீட்டில் தங்கி படிக்கிறாங்க. ஏன்? இங்கதான் ஸ்கூலே இல்லையே. அதான் அவங்களை அங்க அனுப்பியாச்சு. ஓ, பசங்களை விட்டுட்டு இருக்க கஷ்டமா இல்லை? கஷ்டமா தான் இருக்கு. பிள்ளைங்களோட படிப்பு தானே முக்கியம். ஆமா, உங்களை நான் என்னன்னு சொல்லி கூப்பிடுறது? கண்மணினே கூப்பிடுங்க. ஓகே கண்மணி. ஒரு நிமிஷம் இருங்க. எங்க போறீங்க? இதோ வந்துடுறேன், கொஞ்சம் இருங்க. என்னது? கம்மல் சத்யாக்கு. சத்யாக்கா? ஓ கம்னா கம். ஹே சத்யா. என்னது இது? உங்களுக்காக ஒரு சின்ன கேம். எங்க அட போடுங்க. அதெல்லாம் பரவாயில்லைங்க. ஐயோ போட்டுக்கோங்க. அவங்க வேணாம் தான் சொல்லுவாங்க. போடு. அட பரவாயில்லை, எங்க போறீங்க? அட போடுங்க. வாங்க. ஐயோ வேணாங்க. அட வாங்க. நல்லா இருக்கு, போடுங்க. போட்டுக்கோங்க. எவ்வளவு அழகா இருக்கீங்க. இருங்க. சரிங்க. ஐயோ நல்லா இருக்கீங்க உங்களுக்கு. எவ்வளவு அழகா இருக்கீங்க. என்ன பண்றீங்க? என்ன சத்தம் அத்தை? நல்லா இருக்கா? நல்லா இருக்கும்ல, போட்டுக்க. கண்மணி தான் கொடுத்தாங்க. நான் சொன்னா நம்பிக்கை இல்ல அத்தை. நீங்க சொன்னா தான் கேட்பாங்க போல இருக்கு. போட்டுக்க புள்ள, நல்லா இருக்கு போட்டுக்க. நம்ம பிள்ளைய தானே, அழகா இருக்கு புள்ள. எவ்வளவு அழகா இருக்கீங்க. நீ ஐயோ வேணாம் புள்ள. சரிங்க, கொஞ்சம் சரிங்க. சரிங்க. பிள்ளைங்க வந்துருக்கு, சமைக்கணும். சீக்கிரமா புள்ள, நான் போய் ஒலைய வைக்கிறேன், நேரம் ஆகுது. துணி எடுத்துட்டு வரேன். Thank you.
இது நல்லா இருக்குல்ல? இது ஓகே. ஆ இந்த போட்டோ ஃப்ரேம் போட்டு தரேன், வீட்டில் மாட்டிக்கங்க. இது ஓகே. இது நல்ல பிக். ஆ ஹியர் ஒன்லி. இங்கேயா? யா. ஓ இது சம்மர் ரியாக்ஷன். ஹே இது இது பில் சத்தம். பில் சத்தமா? யா. சத்யா? ஆ எதுவும் பில் சத்தம் கேக்குது? அதுவா, நான் கல்யாணம் பண்ணி வந்த நாள்ல இருந்து அங்க ஒரு பெரியவர் அந்த பெல் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. என் வீட்டுக்கார்ட்ட கேட்டா உன் வேலையை பாருன்னு சொல்லுவாரு. அவருக்கு எல்லா வேலையும் எங்க வீட்டுக்காரர் தான் செய்வாரு. அது ஒரு பழைய ஸ்கூலு. எனக்கு எதுவும் கேக்கலையே. எனக்கு கேக்குது. இங்க ஸ்கூலே இல்லைன்னு சொன்னீங்க. அங்கதான் ஒரு இடிஞ்ச ஸ்கூல் இருக்கு. ஆமா, நம்ம தெருமுனையில இருந்துச்சே அந்த ஸ்கூலா? ஆமா அந்த ஸ்கூலே தான். நான் அங்கதான் படிச்சேன். கண்மணி, யா அங்க போய் பாத்துட்டு வரலாமா? எங்க போறீங்க? அங்க போயிட்டு வரோம். நாங்க ஸ்கூல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம். படம் பிடிக்க போறீங்களா? போயிட்டு சீக்கிரம் வாங்க, நாங்க சமைக்கிறோம். வந்துடுறோம். எங்க போறாங்க? ஸ்கூல பாக்க போறாங்களாம். போயிட்டு சீக்கிரம் வாங்கப்பா. அமைதி அமைதி அமைதி. அமைதி. வணக்கம் ஐயா. வணக்கம். இப்பொழுது இறை வணக்கம். தமிழ்தாய் வாழ்த்து. திரும்பி எந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. எல்லாரும் அப்படி அப்படியே அவங்க அவங்க இடத்துல உட்காருங்க. அமைதியா உட்காருங்க. இப்போ வருகை பதிவு. ஸ்ட்ரேஞ்ச். அவரு தமிழ் வாத்தியார் மாதிரியே இருக்கார். அன்பரசன் உள்ளேனையா. அறிவழகன் உள்ளேனையா. பாலமுருகன் உள்ளேனையா. சிட்டி பாபு டேவிட் ராஜ். இல்லை தம்பி, ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்களா? ஐயா பாடம் நடத்துறத பார்க்க வந்திருக்கீங்களா? இவர் நம்ம தமிழையா தானே? ஆமாம். சூசைராஜ். சூசைராஜ் எங்கே? இன்னைக்கு வரலங்கய்யா? இன்னைக்கு வரலையாமா? அவன் அப்பங்கிட்டே பேசிக்கிறேன், அவன் தான் அவனை கூப்பிட்டுட்டு போயிருப்பான். ஜோசப் உள்ளேனையா.
முத்து ஐயா உள்ளேன் ஐயா. பாண்டியன் உள்ளேன் ஐயா. குமார் உள்ளேன் ஐயா. அண்ணா தங்கராஜ் உள்ளேன் ஐயா. பையாபுரி உள்ளேன் ஐயா. ஜே அந்தோனிராஜ் ரமேஷ் உள்ளேன் ஐயா. சுசீராய் தவிர மீதி எல்லாரும் வந்திருக்கீங்களா? சரி சரி சரி. எல்லாரும் புத்தகங்கள்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? ஜெயராமன் தமிழையா தானே? பக்கத்துல பக்கத்துல இருக்கா? நம்ம தமிழையாவை எப்படி நம்ம இருக்க முடியும்? பெல் அடிச்ச உடனே ரெண்டு பேர் உள்ள வந்தோம். அவர் பாட்டுக்கு இங்க யாருமே இல்ல, அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டு இருக்காரு. நேத்து நான் என்ன பாடம் நடத்தினேன்னு நினைவு இருக்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க பார்க்கலாம். எல்லாருமே கை தூக்கிருக்கீங்க, எல்லாருக்குமே நினைவு இருக்குதா? என்ன சொல்றாரு? நன்று ஐயாவுக்கு கொஞ்ச நாளாவே நினைவு சரியில்லை. சிறப்பு சிறப்பு. சங்கப்பாடல்கள் என்றால் என்ன ஜோசப், நீ சொல்லுப்பா. கிபி மூன்றாம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட காலம் சங்க காலம். சங்க காலம், அந்த கால புலவர்கள் ஏற்றிய பாடல்கள் சங்க பாடல்கள். சங்க பாடல்கள் சிறப்பு சிறப்பு. அதன் பிரிவுகள் எத்தனை? அன்பரசா நீ சொல்லுப்பா. ஒன்று எட்டு தொகை, மற்றொன்று பத்து பாட்டு. எட்டு தொகை பத்து பாட்டு. சிறப்பு சிறப்பு. அவர் உங்களை மட்டும் இல்லை, யாரையுமே தெரியாது. அவர் அவர் உலகத்தில் ஆசிரியராகவே வாழ்ந்துட்டுருக்காரு. அடுத்ததாக இப்போ நாம் பார்க்க போகிறது எட்டு தொகை. சரியா? அனாவசியமா என்ன சத்தாங்க? என்னப்பா வகுப்பில் அனாவசியமான சத்தம்லாம் வந்துட்டு இருக்கு? ஐயாவுக்கு தொந்தரவாக இருக்கும் போல இருக்கு, நம்ம கொஞ்சம் வெளியே போயிடலாமா? கண்மணி வரக்கூடாத. ஏ கண்மணி, சரி ஓகே, ஃப்ளாஷ் போடாத. சரி, ஐ வில் க்ளோஸ். யா ஐ வில் க்ளோஸ். டேக் கேர், போலாம். பாடத்துக்கு வருவோம். எட்டு தொகை நூல்கள் எத்தனை? எத்தனை? எட்டு. அவை நற்றினை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறு நூறு, ஒத்தப்பதிற்று பத்து, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு, அகம் புறம் என்று இத்திரத்த எட்டு தொகை என்ற பாடலால் நாம் எட்டு தொகை நூல்களை அறியலாம். எங்க எல்லோரும் ஒரு தடவை அந்த பாட்டை சொல்லுங்க. நற்றினை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறு நூறு, ஐங்குறு நூறு, ஒத்தப்பதிற்று பத்து, ஓங்கு பரிபாடல், ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு, அகம் புறம் என்று இத்திரத்த எட்டு தொகை. என்ன உங்க எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சுதா? சிறப்பு. நாளைக்கு இந்த மனப்பாட பகுதியை படிச்சுக்கிட்டு வரணும். சரியா? ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் வரைக்கும் ஸ்கூல் நல்லா தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ தான் ஒரு பெரிய ஆளை வந்துச்சு. இங்கேருந்து ரெண்டு மூணு ஆள் உயரத்துக்கு பெரிய ஆளை திடீர்னு சுனாமி. இங்கேருந்து வீடு போட்டு ஆள் எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. கடல் இதுக்கு முன்னே
ரெண்டுலேருந்து 3 கிலோமீட்டர் அங்கே இருந்துச்சு. உனக்கு தான் தெரியுமே, அதான் வரவழியில் பார்த்துருப்பீங்களே சுனாமி வந்து போன இடம். ஸ்கூலே கட்டல, இங்கே படித்த பசங்களாம் பக்கத்து ஒரு ஸ்கூலுக்கு பிரித்து விட்டாங்க. பார்த்தீங்கன்னா புதுசாக கட்டணும்னா பெரிய கிரவுண்டு வேணுமா, சிட்டியில் இருக்கிற ஸ்கூலுக்கெல்லாம் பெரிய கிரவுண்டு வச்சு தான் கட்டுறாங்களா. பசங்க பல பேர் வேறு வேறு ஸ்கூலுக்கு மாறிட்டாங்க. இங்கே பசங்க வாத்தியார்ட படித்தது பாடத்தை மட்டும்தான். ஆனால் நம்ம சார் வாத்தியார் தொழிலை மட்டும் நேசிக்கல, அவர் கட்டடம் மண் செங்கல் எல்லாத்தையும் நேசிச்சு இருந்திருக்கார். இவருக்கு இப்படி ஆனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு. நம்ம ஐயாவுக்கு பசங்க இருக்காங்க? ஆ இருக்காங்க, வெளிநாட்டில். அவங்க வரதில்ல? அவங்க இங்கே வந்தால் சார் ஏன் இப்படி இருக்காரு? அவங்களுக்கு இவர் தேவையில்லை, இவருக்கு அவங்க தேவையில்லை. இவருக்கு பென்ஷன் வருது, போதாதுக்கு நாங்களாம் பார்த்துக்குறோம். அவரால் எந்த தொந்தரவும் இல்லை, அவர் பாட்டுக்கு இருக்கிறாரு. ஐயானே எங்களுக்கு ஒரு தனி மரியாதை. ஐயா வர மாதிரி இருக்கே. ஆயம்மா ஆயம்மா, சாப்பாடு தயாராகிட்டு இருக்குதா? இன்னைக்கு 2 கைப்பிடி அரிசியை கூட போடுமா? நேற்றுக்கு 2 பசங்களுக்கு வயிற்றுக்கு பத்தலையாம். நல்லா படிக்கிற பசங்க வயிறார சாப்பிட வேண்டாமா? இன்னைக்கு சாப்பாடு தயாரானதும் மாதிரியை எங்கிட்ட அனுப்பு. நான் சாப்பிட்டு பார்த்து சொன்னதுக்கு அப்புறம்தான் பசங்களுக்கு பரிமாறணும், சரியா? அண்ணா ஐயா இப்போ யார் கூட பேசிட்டு போறாரு என்னன்னு தெரியலையா? இது நம்ம சத்துணவு கூட தானே? அப்போ அது நம்ம பிடி ரூம். ஆமா தம்பி, ஞாபகம் வச்சிருக்கீங்க. அதை எப்படி நான் மறக்க முடியும்? கிராமத்து படிப்பு நம்ம சட்டையில் படிஞ்ச கரை மாதிரி, ஆனால் சிட்டியில் படிக்கிறது நம்ம சட்டையில் படுற தூசி மாதிரி. தட்டி விட்டால் பறந்துடும், எங்கள் வாழ்வியலோட படிப்பாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் எனக்கு புரியுது. நீதான் ஏய் வாடி பெரிய பஞ்சாயத்து. நீ போமா, நான் பாத்துக்கிறேன். வரணி சபா.
கண்மணி. கண்மணி. ஏய் யா, அப்புறம் எடுத்துக்கலாம் வா. கமிங் கமிங். எடுத்தியா? ஆ, எடுத்திருக்கேன். இது இது எங்க எடுத்தது? ஊருக்குள்ள. இங்கயா? கண்மணி, உனக்கு எங்க ஊர் பிடிச்சிருக்கா? உன்னை தான் கேக்குறேன். உனக்கு உன் ஊர் பிடிச்சிருக்கா? What do you mean? இல்ல, நீ பிறந்த ஊரு, நீ வாழ்ந்த இடம், நீ விளையாண்ட பூமி, நீ படிச்ச ஸ்கூலு, உன் சொந்தம், உன் மக்கள், இதெல்லாம் எப்படி தெரியுது உனக்கு இப்போ? பிறந்த ஊரை விட்டும் போயிட்டோம், படிப்பை முடிச்சு நல்ல வேலை, கை நிறைய சம்பளம், பழச மறந்துட்டோம்ல. நீ மட்டும் இல்லை, நானும் அப்படிதான். ஏன், இங்க எல்லாருமே அப்படிதான். நீ இன்னும் ஸ்கூல்ல படிச்சவங்களோட ஆர் யூ ஸ்டில் இன் டச்? யா. எப்படி, மீட்லாம் பண்ணுவீங்களா? வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இமெயில் இதில் சேட் பண்ணுவோம். என்னைக்காவது பேசுவோம், எப்பயாச்சும் மீட் பண்ணுவோம். You are in touch with them, am I right? Yes. Hey Shiva. Let's connect. வளர்ந்தோம் பிரிவென்ற மூன்றெழுத்தில் பிரிந்தோமே.
ஆசாரின் அன்பாலே இணைந்தோம் அன்பென்ற மூன்றெழுத்தை அறிந்தோம் கலையாமல் நிஜத்தில் நின்றோமே. ஆசாரின் அன்பாலே அந்த பக்கம் போவேனா, நீங்க எல்லாரும் என் கூட வந்துருங்க. யாரும் ஐயாவை டிஸ்டர்ப் பண்ணாம வாங்க, சைலண்டா வாங்க. அண்ணே உள்ள வாங்க வாங்கண்ண. அமைதி அமைதி அமைதி. என்ன வகுப்பு ரொம்ப அமைதியா இருக்கு. இறை வணக்கம். தமிழ் தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த இளமடந்தை கிழிலொழுகும் சீராறும் திகழாத கண்டமில் தெக்கடமும் அதிர்ச்சிறந்த ஆவிடனும் திருநாடும் தக்க சிறு பிறங்குதலும் தரித்தனரும் திலகமே அத்திலக சிவராமா.
அழாதீங்க, நாங்க தான் வந்துட்டோம். நாங்க பாத்துக்கிறோம், இங்கதான் இருக்கோம். நாங்க எல்லாரும் பாத்துக்கிறோம். கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். நாங்க பாத்துக்கிறோம். இந்த ஸ்கூல் பழைய மாதிரி வரும் ஐயா. தயவு செஞ்சு அழாதீங்க, அழாதீங்க. மறுபடியும் அந்த ஸ்கூல் பழைய மாதிரி வரணும். பழைய மாதிரி வரோம் ஐயா. ஆசானின் அன்பாலே இணைந்தோம், அன்பென்ற மூன்றெழுத்தை அறிந்தோம், கலையாமல் நிஜத்தில் நின்றோமே. உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம். அன்பாலே இணைந்தோம், அன்பென்ற மூன்றெழுத்தை அறிந்தோம், கலையாமல் நிஜத்தில் நின்றோமே. Hey guys, shall we take a pic? Hey Shiva, you're right. Shiva, கொஞ்சம் smile.